வணக்கம். திண்ணைக்கு வந்த சொந்தங்களுக்கு என் அன்பான வரவேற்பு. இன்னைக்கு திண்ணையில நம்ம பார்க்க போறது ஒரு பழங்காலத்து தின்பண்டம்னு சொல்லலாம். அதாவது அடுப்பு பத்த வைக்காம சமைக்காம பண்ணக்கூடிய ஒரு அருமையான தின்பண்டம். இப்போ இருக்கிற புது புது தின்பண்டங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வீடுகள்ல அம்மாக்கள் செஞ்சு கொடுத்த ஒரு தின்பண்டம் இது. அதாவது 10 நிமிஷம் பச்சை அரிசியை ஊற வச்சுட்டு அது கூட அச்சு வெல்லம் அல்லது சீனி தேங்காய் சேர்த்து குரல்ல இடிச்சு கொடுப்பாங்க. இப்போ இந்த காலத்துல நாம வந்து இத மிக்சியில இடிச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பாக்கலாம். இந்த செய்முறைக்கு இப்ப நான் வந்து 1 கப் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்திருக்கேன். இந்த பச்சை அரிசியை நல்லா கழுவிட்டு நாம வந்து 10 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். இப்ப நல்லா கழுவியாச்சு. இப்போ அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி நாம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். 10 நிமிஷம் ஊற வச்ச பிறகு நாம தண்ணீரை மடிச்சுட்டு இந்த பச்சை அரிசியை வந்து, அதாவது பழங்காலத்துல மாதிரி வெல்லம் சேர்த்து கொஞ்சமும் சீனி சேர்த்து கொஞ்சமும் நான் இன்னைக்கு பண்ண போறேன். இப்ப இதுக்கு வந்து தேங்காய் ஃப்ரெஷ்ஷா இருந்தா நல்லா இருக்கும். நல்லா புதுசா உடைச்ச தேங்காய் வந்து அல்லது தேங்காய் துருவல் இருந்தா எடுத்துக்கோங்க, அது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ வந்து வெல்லத்தை வந்து நான் இந்த மாதிரி பொடியா துருவிக்கிறேன். துருவிட்டு தேங்காய் 2 துண்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதுல 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு முதல்ல நான் தனியா எடுத்துக்கிறேன். எடுத்து அதை வந்து வெல்லம் சேர்த்து நான் முதல்ல பண்ண போறேன். இப்ப இதுக்கு வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் கலந்துக்குங்க. கலந்துட்டு அது கூட அந்த 1 துண்டு தேங்காய நம்ம சின்ன சின்ன துண்டுகளா அப்படியே சின்ன சின்ன பல்லா நறுக்கி போட்டுட்டு அதையும் சேர்த்து நாம அரைச்சு எடுத்துக்க போறோம். ரொம்ப மையா அரைக்கணும்னு இல்ல, கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சா போதும். இப்ப அந்த அரைச்சு எடுத்து அந்த வெல்லம் சேர்த்து அரைச்சு எடுத்த அரிசியை நான் வந்து இந்த மாதிரி உருண்டைகளா பண்ணிட்டேன். இனி வந்து சீனி சேர்த்து நம்ம அடுத்து பண்ண போறோம். இப்ப மீதி இருக்கிற அரிசியை நான் இதுல சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1/4 கப்ல பாதி அளவுக்கு நான் சீனி சேர்த்துக்க போறேன். அதே போல இந்த மீதி இருக்கிற 1 துண்டு தேங்காயையும் நான் இதுல சின்ன துண்டா நறுக்கி போட்டு இதையும் அரைச்சுக்க போறேன். அதான் அதே மாதிரி கொரகொரப்பா நம்ம அரைச்சு எடுத்துக்கோம். அதாவது தண்ணீர் சேர்க்க கூடாது, இது ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது. துளி கூட தண்ணி சேர்க்க கூடாது. தண்ணியையும் நல்லா வடிச்சிட்டு தான் நம்ம அரைக்கிறோம் இந்த அரிசிய. இப்ப நம்ம அரைச்சு எடுத்துட்டோம். அரைச்சு எடுத்த இந்த தேங்காய் சீனி சேர்த்த அரிசி கலவைய நம்ம சின்ன சின்ன உருண்டைகளா நம்ம ஏற்கனவே அந்த வெல்லம் சேர்த்த உருண்டையை பிடிச்ச மாதிரி இதையும் பிடிச்சு எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸ்கூல்ல இருந்து வந்த பிறகு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இதோட டேஸ்ட் பிடிச்சிருச்சுன்னா உங்களை திரும்ப திரும்ப செஞ்சு தர சொல்லுவாங்க. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்க. ரொம்ப சத்தான உணவு இது, வந்து எந்த செயற்கை கலப்பும் இல்லாம செய்யக்கூடிய ஒண்ணு. இது ரொம்பவே டேஸ்டா வேற இருக்கும். தேங்காய் சீனி தேங்காய் வெல்லம் சேர்க்கறது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு புதிய ரெசிபியோட நாம அடுத்து சந்திக்கலாம். நன்றி.